அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பிக்ஸ்ஆர்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரைனிங்கில் போஸ்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பார்த்தோம். அது டெஸ்க்டாப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குள்ளது. மொபைலில் அதே ஃபங்க்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னம்னா, அதுக்கு தான் வந்து இந்த பிக்ஸ்ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா. இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ப்ளே ஸ்டோர் போங்க, பிக்ஸ்ஆர்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேலே இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒவ்வொன்றா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சில பேர் வந்து மொபைலில் தனிப்பதிவில் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த டியூட்டோரியல்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை எப்படி நம்ம கட் பண்ணி நமக்கு தேவையான ஏரியா மட்டும் வேணுங்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேலரி போகிறேன், ஒரு ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ நண்பருடைய ஃபோட்டோ இருக்கட்டும், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை இப்போ என்னோடய ஃபோட்டோ மட்டும் வேணும், அதை வந்துட்டு நம்ம ப்ரொஃபைலில் வச்சுக்கணும், அல்லது ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்காக என்னோடய ஃபோட்டோ மட்டும் வேணும், அல்லது இந்த நண்பருடைய ஃபோட்டோ மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வைங்களேன். அது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிக்ஸ்ஆர்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் சென்ட்ராக பார்த்திங்கன்னா ட்ரா, எடிட், கொலேஜ் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் பயன்பாட்டுக்காண்டே உள்ளதாக நம்ம பயன்பாட்டுக்கு தான். ஒன்று ஒன்றா நம்மளுடைய யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கீழே ரைட் சைடில் பாட்டம் கார்னரில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேலே வரக்கூடிய இமேஜில் நம்ம ஏதோ ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த இமேஜில் நமக்கு எந்த ஏரியா வேணுமோ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேலே டூல்ஸ் வருது. டூல்ஸில் வந்துட்டு க்ராப்பிங் டூல்ஸ், இதில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டூல்ஸ்ன்னு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணுறேன். அதில் வரக்கூடியது க்ராப் அப்படின்னு இருக்குது. இந்த க்ராப் அப்படிங்கிற ஏரியாவை கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து இந்த நண்பருடைய ஃபோட்டோ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா, இவர் தான் வேணும் நமக்கு அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, டிக்கு போட்டிருக்கு இல்லைங்களா, அதை ரைட்டு போட்டிங்கன்னா கட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட வேண்டியதான். சேவ்னா ஷேர் டு பிக்ஸ்ஆர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஷேர் ஆகிடும். கேலரியில் போய் கேலரியில் போய் சேவ் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா இது என்ன நேமில் சேவ் ஆகும்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டோம்னா சேவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து டிஸ்கார்ட் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுடைய கேலரியில் போய் பிக்ஸ்ஆர்ட் அப்படிங்கிறது இந்த நண்பருடைய ஃபோட்டோ மட்டும் கட் பண்ணதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிக்ஸ்ஆர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது, இந்த அளவு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த நண்பருடைய ஃபோட்டோ கட் பண்ணது மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ அடுத்தது ஒரு ஃபோட்டோவுக்கு எப்படி கலர் ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஏதோ ஒரு ப்ளஸ் சிம்பிளை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஏதோ ஒரு ஃபோட்டோ பண்ணணும், அது வந்துட்டு வேறு யாரோட ஃபோட்டோ பண்ணுறதை விட என் ஃபோட்டோவே நான் பண்ணிடுறேன். ரைட் சைடில் டாப் கார்னரில் அம்புக்குறி பட்டன் இருக்குது. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா எடிட், கொலேஜ், ட்ரா அப்படின்னு இருக்குது. நான் எடிட்டில் செலக்ட் பண்ணியிருக்கு, எடிட்லேயே இருக்கட்டும். ரைட் சைடில் டாப் கார்னரில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ என் ஃபோட்டோவை வந்துட்டு நான் கட் பண்ணி ப்ரொஃபைலில் வைக்க போகிறேன்னு வச்சுப்போம். அப்போ உதாரணத்துக்கு அது என்ன பண்ணலாம், டூல்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டூல்ஸ் போயிட்டு க்ராப் பண்ணலாம். க்ராப்னால் வந்துட்டு நம்ம தேவையான அளவு கட் பண்ணுறது கட் பண்ணலாம். ஓகே, க்ராப் வந்துட்டு எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், தேவையான அளவு இப்படி வச்சு சுருக்கி கட் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு ப்ரொஃபைலுக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வரும், கரெக்டான ஸ்கொயராக வரும். இதில் நம்ம ஸ்கொயர் கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையாங்கிறது தெரியாது, கொஞ்சம் கூட குறைச்சி போகும். அப்போனா இதில் பண்ணுறதை விட ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்குன்னு ஏதோ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்கு இல்லைங்களா, இதில் இப்படி தள்ளிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கொயர்னே இருக்கும் ஒரு ஆப்ஷன். அந்த ஸ்கொயர்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஸ்கொயர் ஃபிட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கொயர் ஃபிட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நம்ம அப்படியே ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணோம்னா நமக்கு தேவையான அளவு பெருசாக வந்துடுது. ஓகே, பெருசாக வந்ததுக்கு அப்புறமேலே இது ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே சேவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், சேவ் பண்ணட்டுமான்னது. கேலரி அப்படின்னு போட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணுறேன்.
இந்த நேம் என்னன்னு கேட்குது. ஓகே, ஏதோ ஒரு நேம் இருக்குது. ஓகே செலக்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெல் பேக் வரேன், டிஸ்கார்ட் கொடுக்குறேன். இப்போ கேலரியில் போய் பிக்ஸ் ஆர்ட்னு ஒரு அப்ளிகேஷன் வரணும், ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் போய் பார்த்தோம்னா நம்மளோட ஃபோட்டோ வந்துட்டு கட் பண்ணியாச்சு, ஸ்கொயர் ஃபிட்டில் ப்ரொஃபைலுக்கு வைக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு ஒர்க் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு தேவையான ஏரியாவை மட்டும் கட் பண்ணுறது, ரெண்டாவது நம்மளுடைய ஃபோட்டோ வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, இந்த கட் பண்ண ஃபோட்டோ கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அதை எப்படி கொஞ்சம் பவுடரெல்லாம் அடித்து கொஞ்சம் வெள்ளையாக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பிக்ஸ்ஆர்ட் கிளிக் பண்ணுறேன். பிக்ஸ்ஆர்ட்டில் வந்துட்டு ரீசன்ட் கிளிக் பண்ணுறேன். பிக்ஸ்ஆர்ட்டுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். சாரி, இந்த அளவுக்கு பிக்ஸ்ஆர்ட்டுங்கிறது போகிறோம். நம்மளுடைய ஃபோட்டோ இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ரீசெண்டில் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோவை எப்படி கலர் ஏற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூல்ஸ் கிளிக் பண்ணுறேன். நல்லா கவனிச்சிங்க, டூல்ஸில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன் இருக்குது. கிராப், ஃப்ரீ கிராப், ஷேப்ஸு, செக்ஷன், பஸ் க்ளோனு, மோஷன், ஸ்க்ராட்சு, கர்வு, அட்ஜஸ்ட்டு, என்ஹான்ஸு, டில் ஷிஃப்ட்டு எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதில் அட்ஜஸ்ட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதில் கீழே பாருங்கள், பாட்டமில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஒரு 7 ஆப்ஷன் இருக்கும். இந்த 7 ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளுடைய ஃபோட்டோவை கலராக மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரைட்னஸ், நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு கொஞ்சோண்டு பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம கலராக கொஞ்சம் தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு சோர்ஸ் ஒரிஜினல், இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக தெரியுது. ஓகே, ஓவராக பிரைட்னஸ் ஏற்றி நம்மளை வெள்ளையாக லைட்டு போட்டு நம்மளை வெள்ளைக்காரம் மாதிரி காட்டணும்னு நினைக்கக்கூடாது. ஓரளவு மனசாட்சியோட ஒரு பாதி கலர் கொஞ்சோண்டு ஏற்றிப்போம், ஸ்கின் டோன் அப்படின்னு ஏற்றிக்கணும். ஓகே, அடுத்து கான்ட்ராஸ்ட். பிரைட்னஸ் ஏற்றும் பொழுது கான்ட்ராஸ்ட்டும் அதுக்கு வந்து சிமிலராக கொஞ்சோண்டு ஏற்றிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி, டோன் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோவோ நம்ம கூட குறைச்சிக்கலாம், அல்லது கூட வச்சுக்கலாம், எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவராக பண்ணாமல் லைட்டாக டச் பண்ணிங்கனாலே போதும், அல்லது டச் பண்ணாமலே விடலாம். அந்த ஹியூவும் சேச்சுரேஷனும் டச் பண்ணாமலே விடுறது நல்லது. ஹியூவும் பார்த்திங்கன்னா டச் பண்ணிங்கன்னா வந்து ஃபேஸோட கலரே டோட்டலாக மாறி போயிடும். அப்போ இந்தமாரி சேப்பு மஞ்சள் பச்சைன்னு மாத்திரம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அதை வந்துட்டு டச் பண்ணாமல் விட்டுறதே நல்லது. அப்படின்னா லைட்டாக அதோட ஒரு 1 mm அளவுக்கு மட்டும் நீங்கள் கை வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அது விட்டுறலாம், கை வைக்காமலே விட்டுறலாம். அடுத்து ஷேடோன்னு இருக்கும். இப்போ பிரைட்னஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறையா வச்சிங்க இல்லைங்களா, அப்படி வைக்கும் பொழுது நிறையா ஷேடோஸு, நிழல் மாதிரி இருக்கக்கூடியது, நம்ம முகத்துலேயே இருக்கக்கூடியது, அதெல்லாம் வந்துட்டு மறைஞ்சிருக்கும். அதனால் ஷேடோஸ் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் எப்படி ஏற்றாமல் லெஃப்ட் சைடில் குறைச்சிங்கன்னா அதோடய உண்மையிலேயே வந்துட்டு எடுத்த ஃபோட்டோ மாதிரி கொஞ்சம் கிடைக்கும். அதேமாரி ஹைலைட்டும் அப்படி தான், ஹைலைட்டும் கொஞ்சோண்டு குறைச்சி வச்சிங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டார்க்காக ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். டெம்ப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஏற்றினீங்கன்னா முகம் வந்துட்டு அப்படியே ரெட்டிஷாக மாறிடும். அதனால் அதிகமாக கொடுக்கக்கூடாது, நம்ப மாட்டாங்க. அதிகமாக கொடுத்தீங்கன்னா எப்படி மாறுது பாருங்கள், ரெட்டாக மாறிடுது. குறைச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ மாதிரி மாறிடும். அதனால் அதிகமாக மாற்றாமல் லைட்டாக கொஞ்சமாக டச் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு பிரைட்னஸ் வரீங்க. பிரைட்னஸ் வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கிறேன். லைட்டாக ஏற்றிக்கிட்டு ஓகே ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேலரியில் சேவ் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ கேலரியில் சேவ் ஆகிருக்க போய் ஃபோட்டோவை போய் பார்க்குறோம். பிக்ஸ் ஆர்ட்டுன்னு இருக்குது, இந்த அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பழைய ஃபோட்டோ, இது புது ஃபோட்டோ. இப்போ பழைய ஃபோட்டோ எவ்வளோ கருப்பாக இருக்குது, புது ஃபோட்டோ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போனா ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணலாம் மொபைல்லையே அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் எப்படி வந்துட்டு கட் பண்ணி க்ராப் பண்ணுறது, நம்ம வந்துட்டு ப்ரொஃபைலுக்கு தேவையான ஸ்கொயர் ஃபிட்டில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஒரு பிக்சருக்கு எப்படி கலர் கரெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இந்த கலர் கரெக்ஷன் இதோட மட்டும் முடிஞ்சிட்டா அப்படின்னா இல்லை, இதுக்கு கீழே நம்ம வந்து டூல்ஸுங்கிற ஆப்ஷனில் அட்ஜஸ்ட்டுங்கிற ஒரே ஒரு ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆப்ஷனில் தான் இவ்வளவு இருக்குது. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் இருக்குது. இதில் அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுக்கிறேன். ஆர்டிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆயில் பெயிண்டிங் அது இது நிறையா இருக்கும், க்ரையான்ஸு,
பேஸ்டலு, ஓல்டு பேப்பரு, அந்தமாதிரி நிறையா ஸ்டைல் இருக்கும். இல்லை நமக்கு என்ன வாட்டர் கலரில் பெயிண்ட் பண்ண மாதிரி வேணும்னா, நம்ம அப்படியே நம்மளோட ஃபோட்டோவை வாட்டர் கலரில் உண்மையிலே பெயிண்ட் பண்ண மாதிரி மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா, ஆயில் பெயிண்ட்டில் மாற்றின மாதிரி இருக்குமா, ஆயில் பெயிண்ட்டில் மாற்றின மாதிரி இருக்குமா, இப்படி ஆயில் பெயிண்ட் மாற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆயில் பெயிண்ட்டில் மாற்றிருக்கிறது இன்னும் நமக்கு செட்டிங்ஸில் மாற்றினீங்கன்னா இன்னும் அதிகமான உண்மையில் பெயிண்ட் பண்ண மாதிரி வேணும், அல்லது கம்மியாக லைட்டாக டச் பண்ணால் போதுன்னா நம்ம ஆப்ஷன் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் கீழேயும் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இந்த ஸ்கொயர் ஃபிட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பார்டர், பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்துட்டு நம்ம பார்டர் வச்சுக்கலாம். வச்சுட்டு வச்சிங்கன்னா இந்தமாரி சுற்றி வந்து நமக்கு என்ன பார்டர் இருக்குன்னா இந்தமாரி கருப்பு கலர் பார்டர் இருக்கும். நமக்கு இது தேவையில்லை அப்படின்னோம்னா கேன்சல் பண்ணிடுறேன். பார்டருக்கு அடுத்தது மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. மாஸ்க் வந்து கொடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்னா பார்டர் கொடுக்குறேன். மாஸ்கில் பார்டரில் இப்போ ரெண்டாவது செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அந்த ஓரத்துலலாம் வந்துட்டு அந்த மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கு. ஓகே கொடுக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு கேலரியில் வந்துட்டு போய் சேவ் பண்ண சொல்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ போய் கேலரியில் போய் பார்க்குறோம். பிக்ஸ்ஆர்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளார ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது ஒரிஜினல் கட் பண்ணது. அடுத்து இது கொஞ்சம் கலர் ஏற்றினது. இது பார்த்திங்கன்னா சுற்றி மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இது வந்து ப்ரொஃபைலுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவு ரெடி ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், இந்த மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கிறதுல கீழே வந்துட்டு ஏதாவது டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் தான்ப்பா சுரேஷ் அல்லது ஏதாவது ஒரு டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதில் இவ்வளோ ஃபான் ஸ்டைல் இருக்குது. இந்த ப்ரிவியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி ஹாய் கைஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஹாய் கைஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இது வந்து என்ன கலரில் வேணும், ஒயிட் கலரில் இருக்குது, என்ன கலரில் வேணும், எல்லோ கலரில் வைக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து என்ன ஃபாண்ட்டில் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபாண்ட் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்குது. இப்போ என்ன ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஃபாண்ட் இருக்குது. பிக்சர் ஆஃப் ஃபாண்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். போல்டாக இல்லை, இது ஓகே. இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஹாய் கைஸுங்கிறது வந்துட்டு அது அப்படியே ட்ராக் பண்ணி எங்கே வேணாலும் இழுத்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படியே இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன். ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது சேவ் டு கேலரி கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே இப்போ போய் நம்ம வீடியோ பார்க்குறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹாய் கைஸ் இந்த டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணியாச்சு, பார்டர் வச்சாச்சு. பாருங்கள், இது வந்துட்டு கிராப் பண்ண ஃபோட்டோ ப்ரொஃபைலுக்காக. கொஞ்சம் கருப்பாக இருக்குது, கொஞ்சம் ப்ரைட் ஏற்றணும்னு நினைக்கிறோம். அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் கலர் ஏற்றிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்டருக்கு மாஸ்க் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது கீழே டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏதாவது வந்து ஹைலைட் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தோம் இல்லைங்களா அன்றைக்கி அப்ளிகேஷனில். அதே போல் அப்ளிகேஷன் வந்துட்டு ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோன்னு வச்சுப்போம், அல்லது இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோன்னு வச்சுப்போம். வச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ஒன் செகண்ட். இப்போ நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணும் பொழுது கீழே எடிட்னு இருக்குது. இது வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறது. அடுத்தது கொலேஜ், அடுத்தது ட்ரான் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ட்ராவில் பிளாங்க், ஃபோட்டோ, பேக்ரவுண்ட், டிராஃப்ட்னு இருக்குது. நான் ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோவில் வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். வந்துட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோவில் நம்ம என்ன வந்துட்டு மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னோம்னா, இப்போ எதை மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு முதல்ல பார்த்துப்போம். அதில் நடுவில் இருக்கக்கூடிய கேமராவை மார்க் பண்ணுவோம். கேமரா வந்துட்டு இந்த சிம்பிள்ஸ் ஷேப்ஸ் சிம்பிள் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு சர்க்கிளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரோக்கா ஃபில்லாக ஸ்ட்ரோக்கான்ருக்கு. ஃபில்லுன்னா நம்ம அப்படியே வட்டம் மட்டும் கருப்படிச்சிரும். நம்ம எதாவது மறைக்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சர்க்கிள் பண்ணி ஹைலைட் பண்ணி தான் காட்டப்போம். அதனால் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துட்டு சர்க்கிள் வரைஞ்சி காட்டுற பாருங்கள். இதெல்லாம் இது கருப்பு கலரில் இருக்கிறது அவ்வளோவா தெரியலை. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா அண்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அம்பு குறி கிளிக் பண்ணுறேன். போயிட்டு இப்போ வந்துட்டு அந்த சர்க்கிள் பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணோன்னு வந்துட்டு பெயிண்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எப்படி அந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. நம்ம என்னென்ன ஸ்ட்ரோக் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்,
ஹார்னஸ் எவ்வளோ திக்னஸ்ஸாக வேணுமா எப்படி வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறமேலு இந்த வட்டம் போட்டு காட்டினீங்கன்னா இந்த கேமரா மட்டும் நம்ம வட்டம் போட்டு காட்டணும் அப்படின்னம்னா இந்த கேமரா மட்டும் வட்டம் போட்டு காட்டலாம். இதில் சிம்பிள்ஸில் வந்துட்டு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ சர்க்கிள் வரும், வட்டம் போட்டு வரும். ஓகே, இந்த கேமராவை நம்ம வட்டம் போட்டு காட்டியாச்சு. அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம். டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு என்ன டைப் பண்ணுறோம்னா, இது வந்து யாருடைய கேமரா, இது தான் ஜானோட கேமரா அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சு. இப்போ அது வந்துட்டு இங்கே கை வச்சு அப்படி மெதுவாக ஸ்க்ரீனில் இழுத்தோம்னாலே ஜான் கேமரான்னு வந்துடுது. ஆஹா, நான் ஜான் கேமராவை போய் என்னென்னா டேபிள் மேலே கிளிக் பண்ணிட்டேன். அப்போனா என்ன பண்ணுறேன்னா அம்புகுறி போட்டு, அது டேபிள் இல்லைங்க, அம்புகுறி இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஜான் கேமரா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா அம்புகுறியை செலக்ட் பண்ணுறேன், ஏரோ மார்க் செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஜான் கேமராவில் வச்சு இழுத்து நம்ம அந்த அம்புகுறி கொடுத்தாச்சு. ஆஹா, ரொம்ப பெருசாக போய்ட்டு, ஓகே சின்னதாக இருக்குது, ஓகே அம்புகுறி போட்டு காட்டியாச்சு. ஓகேங்களா. இப்போ இதே போல் என்ன பண்ணலாம்னா, நம்ம போஸ்ட் இமேஜில் பண்ணோம் அப்போ அத்தனை அப்ளிகேஷனையும் அந்த அப்ளிகேஷனுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மொபைல் அப்ளிகேஷன்லேயே நம்ம பண்ண முடியும். சேவ் அண்ட் ஷேர் கொடுத்துட்டேன், கேலரியில் போய் சேவ் பண்ண சொல்லிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ போய் நம்ம பிக்சரில் போய் பார்த்தோம்னா பிக்சர் ஆர்ட்டில் நம்ம இந்த வட்டம் போட்டு நம்ம பண்ணது எல்லா விஷயங்களும் வந்துடும். ஓகே, இது மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் பண்ணலாமா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன்று பார்ப்போம். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன், டிஸ்கார்ட் கொடுத்துட்றேன். வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பர்த்டே விஷஸ் அந்தமாரி ஏதாவது சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பண்ணலாம். எடிட் கொலேஜின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கொலேஜில் வந்துட்டு ஃப்ரேம் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்துட்டு சிம்பிள் இந்த கலர்ஃபுல் இதுன்னு நிறைய வருது, இதில் வந்து நிறையா இருக்கு இல்லைங்களா. ஒரு உதாரணத்துக்கு இந்த பர்த்டே இமேஜ் பார்ப்போம். பர்த்டே இமேஜில் வந்துட்டு இந்தாலும் வந்துருக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு ரெண்டு இது இருக்குது. சரி ஓகே, இந்த ஹாப்பி பர்த்டேங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு என்னென்னா இந்த நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி யாருக்கு பர்த்டே, இப்போ என்னுடைய மகளுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்கிறேன், அல்லது என் தம்பி பையனையும் சேர்த்து வச்சு ஆடு கொடுத்துருக்கேன். ஆடு கொடுத்தோன்னே ஹாப்பி பர்த்டேன்னு வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கேலரியில் போய் சேவ் பண்ண சொல்கிறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத நம்ம பண்ணியாச்சு. இதே போல் நிறையா நீங்கள் வந்துட்டு கொலேஜ் நிறையா ஒர்க் பண்ணலாம். அது எப்படின்னா பிக்சார்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அந்த அப்ளிகேஷனில் அது ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறீங்க. எடிட்டு கொலேஜ் ட்ரான் இருக்குது, கொலேஜை கிளிக் பண்ணுறீங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரேம்ங்கிறத பார்த்தோம், இப்போ கிரிட் ஆப்ஷன் பார்க்குறோம். கிரிட்டில் வந்துட்டு நிறையா இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பு போர்ட்ரேட்டு அப்படின்னு தேவைக்கேற்ப பயன்பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். உதாரணத்துக்கு லேண்ட்ஸ்கேப் ஒர்க் பண்ணுறேன், லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த கருப்பு கலராக இருக்கக்கூடிய இதில் ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணி என்ன ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஃபோட்டோ வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு, மூணு ஃபோட்டோ மூணு ஃப்ரேம் இருந்தது இல்லைங்களா, அதனால் மூணு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன், ஆட் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்தோன்னா இங்கே வந்துடுது. வேணாம் அப்படின்னம்னாலும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். வேணாம்னா இது இந்த ஃபோட்டோ வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ இதில் கொண்டு விழுத்து விட்டிங்கன்னா மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இங்கே வேணும் அப்படின்னம்னாலும் திரும்பவும் வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்தோன்னா ஃபோட்டோ மாறிக்கும். ஓகேங்களா, ஃபோட்டோ மாறிக்கும். மாறினதுக்கப்புறமேலே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சுற்றி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ண மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு அந்த கேலரியில் போய் சேவ் பண்ண சொல்கிறேன். சேவ் பண்ண சொல்கிறேன், இது கேட்குது, ஃபைல் நேம் கேட்குது, ஓகே கொடுக்குறேன். அல்லது ஏதோ ஃபைல் நேமை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ போய் நம்ம வந்துட்டு கேலரியில் போய் பார்த்தோம்னா நம்ம ஒர்க் பண்ண பிக்சர் கொலேஜ் இமேஜ் வந்துடும். இப்போ ஒரே ஒரு அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோவை எடிட் பண்ணணும், கட் பண்ணணும், ஃபோட்டோ வந்து கட் பண்ணணும். அடுத்து கட் பண்ண ஃபோட்டோ வந்து ஸ்கொயராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயராக கட் பண்ணணும், ஸ்கொயர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கட் பண்ணணும். ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறதுக்காக இது கருப்பாக இருக்கு மூஞ்சி, இந்த கருப்பாக இருக்கிறத வந்துட்டு எப்படி மாற்றலாம்னா கொஞ்சம் கலர் வச்சு கலர் ஏற்றணும். கலர் ஏற்றிட்டு பிரைட்னஸ்ஸு, ஹியூ சேச்சுரேஷனு, கான்ட்ராஸ்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டோம் டச் பண்ணி. அடுத்தது கலர் ஏற்றினதுக்கப்புறம் சுற்றி பார்டர் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது வைக்கலாமான்னு சொல்லிவிட்டு அந்த மாஸ்க் அப்ளை பண்ணி பார்டர் வச்சோம்.
வெறும் பார்டரும் வச்சுக்கலாம். அடுத்து அந்த கோல்டு ஃப்ரேமு அந்த மாதிரிலாம் போட்டு ஃப்ரேம் போட்டும் வச்சுக்கலாம். கீழே வந்துட்டு அதுக்கப்புறமேலே டெக்ஸ்ட்டு எதுவும் டைப் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அந்த ஃபோட்டோவோ அல்லது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பர்பஸ்க்காக வந்துட்டு ஹைலைட் பண்ணி நம்ம காட்ட வேண்டியதை நம்ம அந்த அப்ளிகேஷனில் பார்த்தது மாரி இந்த மொபைல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சர்க்கிள் ஷேப் பண்ணோம். அடுத்தது வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணோம், ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு விஷஸ் அனுப்பும் பொழுதோ அல்லது கொலேஜ் யூஸ் பண்ணி நிறையா நம்ம ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி விஷஸோ அல்லது இந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கொலேஜ் நிறையா பிக்சர்ஸ் இருக்கும்போது கிரிட்டில் வந்துட்டு நம்ம கொலேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த டியூட்டோரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நிறையா அப்ளிகேஷன் கடல் மாதிரி இருக்குது. நம்ம பார்த்துருக்கிறது ஒரு அஞ்சாறு அப்ளிகேஷன், ஒரு அஞ்சாறு டூல்ஸு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு பேசிக்காக தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த லெவலில் எதுவும் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள், நம்ம தொடர்ந்து பகிர்வோம். நன்றி.